விநாயகமூர்த்தி கீ ஜெய். நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீமான் அஸ்ரிதவத்சல ஸ்ருதி சிரசி மாவிஹாரி கண பிரேமார்த்ராக சுதா கடாக்ஷ சுமனோதமாபி ராமாக்ருதி கமாராதி அனந்த வைபவநிதி காமாதி தோஷாகுலம் சோமாபோ விசதி கரோது ஹ்ருதயம் சோமார்த்தசூடாமணி. யாத்தயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசரவ்யா யாத்தவதயா நோ ருத்ரமிருடயா மானோ மகாந்தம் உத மானோ அர்பகம் மான உக்ஷந்தம் உத மான உக்ஷிதம் மானோவதீ பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவோ ருத்ரரீரிஷா. பரமகருணாமூர்த்தியான சர்வஜகத்பிதாவான ஆசுதோஷியான வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டா என்று அடியார்களால் போற்றப்படுகின்ற முழுமுதற் கடவுளான வேதங்களால் பிரதமோ தெய்வியோ பிஷக்கு என்று தெய்வமாகவும் வைத்தியராகவும் பிரகாசிக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆராதனைக்கு வழிபாட்டுக்கு ஒரு உயர்ந்ததான தினம் சிவராத்திரி அப்படிங்கிறது. சிவராத்திரி அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்காகவே உள்ள நாள். அது எப்படி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது விரதங்களுக்கு விஷ்ணு வழிபாடில் முதலான ஒரு நாளோ, அதுபோல் சிவ வழிபாடில் சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது. நம்மளுடைய பேச்சு வழக்கத்தில் ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா இன்றைக்கி முழுக்க சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்கிறோமோனும், அதுலேருந்து அன்றைக்கி முழுக்க ஏகாதசி தான் அப்படின்னு போவோம். பட்னி கிடந்தா தூக்கம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி முழுக்க சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கண் விழித்து வழிபட வேண்டிய ஒரு நாள் சிவராத்திரிங்கிறது. பொதுவாக ராத்திரி அப்படின்னாலே ராத்திரிக்கு தேவதையே அம்பாள் தான், நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிறோமோ. நாலு நவராத்திரி வரது, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி அல்லது சியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு வருது. சிவபெருமானுக்கு அப்படின்னு விட்டு கொடுக்கப்பட்டதான நாள் அது. அம்பாலோட நாள் சிவனுக்காக கொடுக்கப்பட்டது, அது சிவராத்திரி அப்படிங்கிறது. சிவராத்திரி அப்படின்னா என்னென்னால் இந்த பிரபஞ்சம் உண்டான உற்பத்தியான தினம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சமானது சகல ஜீவராசிகளோட இந்த கேலக்சியில் உண்டாரதோனும் அந்த நாளை சிவராத்திரி அப்படின்னு ஒரு ஜோதிஷ் அப்படி தெரிகிறது. தெரிஞ்சால் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவீதான இந்த ஜோதிஷனுடைய ஆரம்பம் எது முடிவு எது அப்படின்னு தெரியாதபடிக்கு இருக்குது. சிருஷ்டி யாரது தேவதைகளுக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வர்றது. தேவதைகள் சிருஷ்டிலாம் ஆயின்னு அது ரெகுலராக நடக்கிறது, ஆனால் இதை யார் பண்ணுறா அப்படிங்கிறது அதிருஷ்டமான நிலையில் இருக்குது. இது யார் அப்படிங்கிறத பிரம்மாவும் விஷ்ணுவும் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு முனைந்தார்கள். பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே தேடின்னு போனார், பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. எல்லா புராணத்துலேயும் இந்த கதை இருக்குது. 18 புராணங்களில் 12 புராணம் சிவபரமான புராணம். அதில் பெரும்பாலான புராணங்களில் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. ஏன்னா எல்லையில்லா பரம்பொருள் அப்படின்னு காண்பிப்பதற்காக. ஆபாதாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்டமாவிஸ்புரது ஜோதிஸ்பாட்டிகலிங்க மௌலிவில சத்பூர்ணேந்து வாந்தாமிருத்தை ஆ பாதாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்டமாவிஸ்புரத்து அப்படின்னு ஆரம்பம் முடிவு தெரியாத நிலையில் பிரகாசிக்கிறது. பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அடியையும் முடியையும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த தேவதாந்தர பேதத்துக்காக இது சொல்லப்படலை.
பிரம்மா அப்படிங்கிறவர் சரஸ்வதியினுடைய கணவர், விஷ்ணு அப்படிங்கிறவர் லக்ஷ்மியினுடைய கணவர். சரஸ்வதி அறிவினுடைய அடையாளம், லக்ஷ்மி செல்வத்தினுடைய அடையாளம். ஒருத்தன் செல்வத்தினாலேயோ அறிவினாலேயோ பரம்பொருளை அறிய முடியாது. அவனருளால் அவன்தால் வணங்கி அப்படின்னு தான் அறிய முடியுங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்படுறேன். அப்பேற்பட்ட ஜோதி வடிவத்தில் பகவான் உண்டான தினமான அந்த சிவராத்திரியில் ஒரு மனிதன் ஏனக்கேன பிரகாரேன, இது இன்றைக்கி சிவராத்திரி அப்படின்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ரீதியில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம்னு இருக்குது. உதாரணம் சிவபுராணம் ஸ்காந்த புராணத்திலேயே இருக்குது, தர்மத்ருகன்னு ஒரு வேடம், அவன் பேரை கேட்டாலே தெரியும். தர்மத்துக்கு எதிராக உள்ளவன், அதை பற்றின சிந்தனையே இல்லாதவன், வேட்டையாட வந்தவனை ஒரு புலி துரத்துறது, அந்த புலிகிட்டேருந்து தப்பிப்பதற்காக ஒரு மரத்து மேலே ஏறுறான். ராத்திரி முழுக்க புலி அந்த மரத்தை சுற்றி சுற்றி வர்றது, அதால் ஏற முடியாதபடிக்கு மேலேருந்து உட்காண்டிருக்கிறோன்னு சும்மா இல்லாதபடிக்கு அங்கே இருக்கக்கூடிய இலையை பிச்சு பிச்சு இப்படி இப்படி கீழே போட்டுகிட்டே இருக்கான். புளியை விரட்டுற மாதிரியோ அது கையால் பிச்சோ போடுறான். அந்த மரத்தினுடைய கீழே வந்து ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது, அது மேலே அந்த இலை விழறது. மறுநாள் கார்த்தால் அந்த மரத்து மேலே இருந்த பாம்பு ஒன்று இவனை தீண்ட இவனுக்கு உயிர் பெறுறது. இவனை கொண்டு போகிறதுக்காக யமதூதர்கள் வரார்கள், அதே சமயம் கைலாசத்திலேருந்து சிவதூதர்களும் வரார்கள். இவன் கைலாசம் போக வேண்டியவன் அப்படின்னு சிவதூதர்கள் சொல்கிறார்கள், யமதூதர்கள் சொல்கிறார்கள். அப்படி கிடையாது, இவன் வந்து ஜீவஹிம்சை பண்ணினவன், கடோர மனம் உடையவன், கருணை இல்லாதவன், மனிதன் அப்படிங்கிற ஒரு பிறவிக்கு உள்ள தகுதி இல்லாதவன் அப்படிலாம் சொல்ல எல்லாம் வாஸ்தவன்தான். இவன் எல்லா பாபமும் போகிற மாதிரி ஒரு காரியம் பண்ணினான். என்ன காரியம் பண்ணினான்? சிவராத்திரி அன்னைக்கு உபவாசம் இருந்து சிவபூஜை பண்ணி கண் விழித்து இருந்திருக்கான். எங்கே பண்ணானவன் அப்படின்னு கேட்க, அந்த புலி துரத்தின் வந்த அன்னைக்கு சிவராத்திரி, அன்றைக்கி மரத்தில் உட்கார்ந்ததுனால அன்றைக்கி முழுக்க பட்னி, ராத்திரி முழுக்க தூங்கக்கூடாதுன்னு உட்கார்ந்ததுனால விழிப்பு. சரி, சிவபூஜை எங்கே பண்ணினான்? அது வில்வ மரமாக இருக்கிறதுனால அந்த இலைகளை பிச்சு போட்டவுடனே அது போடப்பட்டது, கீழே வந்து ஒரு குழவி மாதிரி பானம் இருந்திருக்கு. அது ஒரு ஒரு சிவலிங்கம்தான். அது அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்ததுனால இவன் சிவபூஜையும் பண்ணினான்னு ஏனக்கேன பிரகாரம்னு சொல்கிறது. இந்த சிவ ஆராதனை, சிவநாம உச்சாடனம் இவைகளை பற்றி பாகவதமும் சொல்லும்போது சகிருத்து பிரசங்காது அகமாசு ஹந்தி தத்து அப்படிங்கிறாள் தாட்சாயணி. எத் வியக்ஷரம் நாம கிதா ஈரித்தம் ரிணாம் சகிருத்து பிரசங்காது. பேச்சு பிளாக்கில் சொன்னாலே போகும், ஒரு தடவை சொன்னாலே போகும். பேச்சு பிளாக்கில் என்ன, இது பகவன் நாமா, இதை சொன்னால் புண்ணியம் அப்படிங்கிற அறிவோ, அல்லது இதை சொல்லணுங்கிற ஸ்ரத்தையோ, அல்லது பகவான் மேலே உள்ள பக்தியோ இல்லாதபடிக்கு பேச்சு வழக்கத்தில் நான் சிவகாசி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மோக்ஷம், சிவகாசின்னு சொல்கிறோமோனும். அதனால் சிவாங்கிற வார்த்தை அதில் சேர்ந்து வரதோனும். இது மாதிரி இல்லாம் பகவன் நாமாவினுடைய மகிமையை பற்றி சொல்லப்படுறது சத்தியம். இது அப்பேற்பட்ட சிவராத்திரியில் பகவான் அடையறத்துக்கு மோட்ச சாதனமாக ஸ்காந்த புராணத்தில் நாள் சொல்லப்படுறது. ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹசிரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்யம் ஆவர்த்தையே புதா. ஒரு மனிதனாக உள்ளவன் அத்தியனம் பண்ணினவன் ஸ்வசாக உபனிஷத்து, ஸ்வசாகையாக இருக்கக்கூடிய யஜுர்வேதமா அல்லது சாமவேதமா அது ருக்வேதமா, இதில் ஏதாவது ஒரு வேதம் எது படிக்கிறானோ அதில் உள்ள உபனிஷத்தை சொல்லணும். உபனிஷத் கீதா, பகவத்கீதா கிஞ்சித் அதீதான்னு அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது நித்தியம் பாராயணம் பண்ணணும். விஷ்ணோர் நாம சஹசிரகம், விஷ்ணு சஹசிரநாமத்தை விடாமல் சொல்லணும். ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், ருத்ரன் சொல்லணும். சமக்கம் சொல்கிறோம் சொல்லலைங்கிறது விஷயம் இல்லை, ருத்ரத்தை நித்தியம் சொல்லணும். பௌபுருஷ சூக்தம் சொல்லணும். நித்தியம் ஆவர்த்தையே புதா, நித்தியம் புத்திசாலியாக உள்ளவன் ஜென்மாவை கரையேற்றிக்கிறதுக்கு உள்ள வழி.
இது ஒரு ஸ்லோகம். இன்னொரு நாலு வழி ஸ்காந்தம் என்ன சொல்லியிருக்குன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமமோ பிரணவ அனுசந்தானமோ காசியில் வாசம் பண்ணி உயிரை விடுறதோ ருத்ரன் சொல்கிறதோ இந்த நாளுமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. பிரணவம் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம் இருக்கே, அதை தனியாக சொல்லக்கூடாது, இன்னொரு மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லணும். தனியாக சொல்லக்கூடிய ஒரு அனுமதி சந்நியாசிகளுக்கு மட்டும்தான். காசியில் போய் நாம் உயிரை விடுறது நம்ம கையில் கிடையாது, நாம் தங்கினாலும் உயிர் போகும்னு சொல்ல முடியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ருத்ரம் வேதாத்தியனம் பண்ணினா அது இன்னும் விசேஷம். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சாஸ்திரத்தில் தான் இருக்குது, ருத்ரமும் சாஸ்திரத்தில் தான் இருக்குன்னாலும் இந்த கிரேடு உண்டு சாஸ்திரத்தில். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் இந்த நாளும் சாஸ்திரமாக இருந்தாலும் ஸ்ருதி தான் ஃபஸ்ட்டு கிரேடு. கோர்ட்டுன்னு பொதுவாக சொன்னாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா முனிசிபல் கோர்ட்டா அல்லது ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டான்னு அந்த கோர்ட்டில் வித்தியா கோர்ட்டுன்னு வார்த்தை சொன்னால் போதுமா, எந்த கோர்ட்டுன்னு இருக்கணும். அது மாதிரி சாஸ்திரம்னு சொன்னால் போகாது, எந்த சாஸ்திரம், வேதம்ங்கிற சாஸ்திரத்துக்கு ஃபஸ்ட்டு கிரேடு. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ருத்ரம், அந்த ருத்ரத்தை ஒருத்தன் ஜபம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் அந்த ருத்ரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, விட்சஸ்ய மூலசேகன சாக்கா புஷ்யந்தி வை யதா சிவே ருத்ரஜபாத் பிரீதே பிரீதா ஏவாஸ்ய தேவதாஹ அதோ ருத்ரஜபாதேவ புக்தி முக்தி பிரசித்தயாக. விருட்சஸ்ய மூலசேகேன சாக்கா புஷ்யந்தி வை யதா. ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் பூக்கள் காய்கள் இவைகள்லாம் வாடாமல் புஷ்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜலம் விடணும், நீர் விடணும். அந்த நீர் எங்கே விடணும், வேரில் விடணும். அந்த மரத்தினுடைய வேரில் விட்டோம்னா அந்த மரம் முழுக்க எப்படி அது போய் சேருமோ அது மாதிரி சிவே ருத்ரஜபாத் பிரீத்தே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக. இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணிட்டா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் திருப்தி அடைஞ்சாலே எல்லா தெய்வங்களும் திருப்தி அடைகிறது அப்படின்னு. இது ஒரு விஷயம். இன்னொன்று அப்படிங்கிறது வந்து, நாம் பண்ணக்கூடிய பாபங்கள் இருக்கே, அந்த பாபங்களை ஒம்பது வகையாக சாஸ்திரம் பிரிக்கிறது. மகாபாத்தகம் அதிபாத்தகம் சமபாத்தகம் உபபாத்தகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதிபிரம்சகரம் பிரகீர்ணக்கம் அப்படின்னு ஒம்பது வகையாக பெரிய பாபத்திலேருந்து ஆரம்பித்து சின்ன பாபம் பரியந்தம். இதை நம்ம ஆவணியாவட்டி முதலிய இடங்களில் மகா சங்கல்பம், அவனியாவட்டம்னு இல்லை, நீங்கள் எங்கே போய் மகா சங்கல்பம்னு பண்ணினாலும் இதெல்லாம் சொல்லுவார்கள். அதில் மகாபாத்தகம் அப்படிங்கிறது பஞ்சமா பாத்தகம்னு சொல்கிறது, சுவர்ணஸ்தேயம் சுராபானம் குருதாரகமனம் பிரம்மஹத்தி தத் சம்சர்க்கம், தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்ணுறது, குரு பத்னிட்ட தவறுதலாக நடக்கிறது, வேதாத்தியனம் பண்ணினவனை கொள்வது, இந்த நாலு பாபம் மட்டும் இல்லாமல் இந்த நாலு பாபம் பண்ணினவனோட ஸ்நேகம் வச்சுக்கிறது. இந்த நாலு பாபம் வேணால் நாம் பண்ணலைன்னு சொல்லலாம், உலகத்தில் நாம் பழகிறவாளுக்குள்ளே இந்த ஸ்நேகம் வச்சுக்கிறதே இது யார் பண்ணினா பண்ணலைன்னு நமக்கு எப்படி தெரியும். அப்போ நாம் பஞ்சமா பாதகம் பண்ணினா மாதிரி ஆகிடும். இந்த பஞ்சமா பாதகம் அப்படிங்கிறது காசியில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் போகாது, பின்ன ருத்ர ஜபத்தினால தான் போகும் அது. ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்தியம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு ஜாபால ஸ்மிருதி. இது ருத்ரம்னு ஒன்றே எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு தடவை சொல்கிறதுக்கு, ஒரு தடவை சொன்னால் அதுக்கு நமக்கம்னு பேர், பதினோரு தடவை சொன்னால் தான் அதுக்கு ருத்ரம் அப்படின்னு பேர். பதினோரு தடவை பதினோரு பேர் சொன்னால் அதுக்கு ருத்ர ஏகாதசி அப்படின்னு பேர். பதினோரு தடவை பதினோரு பேர் பதினோரு தடவை திருப்பி சொல்லணும், 1331 முறை வரும் அது. அப்படி சொன்னால் அதுக்கு மகாருத்ரம்னு பேர். மகாதேவ 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 மகாதேவ
மகாதேவ மகாதேவ மகாதேவ மகாதேவா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.